ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரிஃப் ஃபார்ம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவடிக்குள் வளர்ப்பு தான். திருவடிக்குள் வளர்ப்பில் கழுத்தறுத்தான் அப்படிங்கிற ஒரு கோழி இருக்கு, அதை தான் நான் வந்து செலக்ட் பண்ணி வளர்க்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். எதுக்காக வந்து இந்த கோழி இனத்தை செலக்ட் பண்ணிருக்கேன், ஸோ இதுக்கும் திருவடிக்கும் வேறு தான் வித்தியாசமாக இல்லை வேறு வேறு கோழிகள் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கான பதில்களும் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கழுத்தறுத்தான் கோழிகள் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன, முக்கியத்துவம் என்னென்ன, நீங்கள் மார்க்கெட்டில் டிமாண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ என்னோட வெச்சுக்கால் கோழி வளர்ப்பில் என்னோட பயணித்த சக நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவிக்கு வந்து வர புதன்கிழமை வந்து பிறந்த நாள் இருக்கு. அதுக்காக அவர் விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. யூடியூப் மூலயமா சொல்லுங்க நண்பர், பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் சொல்றாரு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரவிச்சரிக்கர், அவங்களுடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா ரேவதி. ஸோ அவங்களுக்காக வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்களோட பழகினவங்களுக்கு, உங்களுடைய நண்பர் சகோதரர் தோழி யாராக இருந்தாலும் சரி விஷயம் சொல்லணும்னா சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். முடிஞ்ச ஃபோட்டோட கொடுங்க, அப்புறம் பார்க்கறது கொஞ்சம் இவங்களுக்கு பிறந்த நாள் சொல்கிறோம் அப்படிங்கிறத அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, திருவிடை கோழி வளர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து 6 வருஷத்துக்கு அதே பார்த்தீங்கன்னா திருவிடை கோழி வளர்ப்பு வந்து என்ட்ராயிருந்தோம். அதுக்கு பண்ணலாம் அமைச்சு ஒரு 3 ஏக்கரில் வந்து ஃபென்சிங்லாம் போட்டு குண்டுலாம் அடித்து பயங்கரமாக வேறு லெவலில் வந்து ஷெட்லாம் போட்டு வச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனைகள், நிறையா வந்து நஷ்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களால் பார்த்தீங்கன்னா கைவிட வேண்டியதாக இருக்குது. இந்த இடம் அப்படி தான் இருக்குது. ஸோ எதனா பண்ணணும், திரும்ப எதாவது ஸ்டார்ட் பண்ணணும், திரும்ப வந்து கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி நானும் நிறைய முயற்சிகள் பண்ணுறேன். ஸோ யூடியூபாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து போராடிட்டு இருக்கேன். பட் வந்து முடியல, நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது தொடர்ந்து. இது உயிருள்ள பொருட்கள் அப்படிங்கிறதுனால நிறைய சவால்கள் இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து என்னுடைய சோம்பேறித்தனம், என்னுடைய இயலாமை தான் அதுக்கு வந்து பெரிய தோல்வியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு என்னென்ன விஷயம்லாம் இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணி இப்போ கரெக்டாக கொண்டு போகணும்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து அதுமாதிரி பண்ணாமல் ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற செட்டப்பில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதன் காரணமாக வந்து போன மாதம் வந்து ஒரு 15 திருவிடை கோழிகள் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கழுத்தர்த்தம் கோழிகளும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 கோழிகள் வந்து இறந்துச்சு, நான் வந்து பதிவும் போட்டிருப்பேன். நோயில் இறந்துச்சு, அதுக்கப்புறம் நாய் பிடிச்சிச்சு, கீரிப்பில் பிடிச்சிச்சு. ஸோ அந்த கீரிப்பில் பிடிச்ச வீடியோலாம் போடுறதுன்னு ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கழுத்தர்த்தான் கோழிகள் மொத்தம் தனியாக பண்ணலாமா, இல்லை திருவிடை கோழிகள் மொத்தமாக பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஒரு கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் சரி கழுத்தர்த்தம் கோழிகளை தேடுவோம் நிறைய இடத்துல விசாரிச்சேன். விசாரிச்சு பார்த்தோம்னா சேவல்கள் வந்து ஓரளவு கிடைக்குது, பெட்டை கோழிகள் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் இப்போ சிறுவிடை கோழிகள் விற்பனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 600 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய், 1000 ரூபாய் இந்த ரேஞ்செலாம் சொல்கிறாங்க. ஒரு நல்ல பருவம் உள்ள ஒரு கோழி நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு 800 ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல வந்து போக வேண்டியதாக இருக்குது. என்னடா கோழியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கல, ஒவ்வொரு இடத்துல 1-2 வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வாங்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நோயில் வந்து திரும்ப மாட்டிப்போம். 10 இடத்துலேருந்து 10 விதமான கோழிகள் வரும். ஸோ அது நம்ம இடத்துல வந்து சர்வே ஆகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு கோழிக்கு நோய் வந்தாலும் மற்ற கோழிகள் வந்து பரப்பி விட்டு போயிடும். ஸோ அதனால் திரும்பவும் பண்ண லாஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, சரி வேறு ஏதாவது பண்ணுவோம், வேற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நண்பரே எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னாரு. சொல்லுங்கள் சகோதரர் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் முண்டியபாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் வச்சுட்டு வர்றாரு. அவரோட பேர் வந்து ராஜா. ஸோ இந்தமாதிரி என்கிட்ட வந்து திருவிடை கோழிகள் இருக்குது, அது கொஞ்சம் விற்று கொடுக்கணும், நீங்கள் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் நல்லா காண்டாக்டில் இருக்கீங்க, நிறைய இதில் விற்று பண்ண முடியுமா நான் கண்டிப்பாக பண்ணலாங்க. எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிச்சு விடுங்க, என்ன ப்ரைஸ் அது மாதிரிலாம் கேட்குங்க. வந்து உங்களுடைய வீடியோ வந்து எங்கள் கோழியோட புகைப்படம் கூட அனுப்புங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அனுப்புறேன்னு சொல்லியாது, அப்புறம் அனுப்ப முடியல. இல்லை சகோதரர், நான் நைட்டில் தான் எடுக்க முடியுது, நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்டு வரோம், அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கழுத்தர்த்தான் சேவல்கள் விற்பனைக்கு இருக்குது, கொஞ்சம் பெட்டை கோழிகள் இருக்குது, நாட்டு கோழிகள் விற்பனைக்கு இருக்குது, நாட்டு சேவல்கள் அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னா அது இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன், நாட்டு கோழி வர கழுத்தர்த்தம் கோழி வர நாட்டுக்கோழி இனங்களில் தூய சிறுவிடை இனங்களை சேர்ந்தது தான் கழுத்தறுத்தாலுமே, அதுவும் இதுவும் வேற வேற கிடையாது. அது கழுத்தில் முடி இல்லாதனால அது கிராப் கோழினோ கழுத்தர்த்தம் கோழினோ வந்து இந்த வகைப்படுத்தி சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே ஒரு தூய சிறுவிடை இனம் தான். சிறுவிடை கோழியும் இது வரும் வேற ஒரு வித்தியாசம் கிடையாது, ஒரே கோழி இனம் தான். நான் எதுக்காக அப்போ என் கழுத்தர்த்தம் வந்து ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் ஒரு ஹை கேர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக சத்து இல்லை அப்படிங்கிறதுனால சூரிய ஒளியினால பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல சக்திகள் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். அந்த ஒரு காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈல்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், முட்டையில தன்மை நல்லாயிருக்கும், கருத்தன்மை நல்லாயிருக்கும், ஹேச்சிங் பிரச்சனை நல்லாயிருக்கும், கோழி குஞ்சுகள் பாதுகாக்கிற தன்மை நல்லாயிருக்கும். இப்போ சிறுவிடை கோழிகள் அப்போ இல்லை இருக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சிறுவிடை கோழிகளை காட்டிலும் 1-2% அதிகமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் டிமாண்ட்லேயே நான் போய் என்கொயரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கழுத்தத்தன் கோழிகளோட ப்ரைஸ் மட்டும் அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது பயங்கர டிமாண்ட் இருக்கு இதுக்கு. பட் என்னன்னா நம்ம பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து விழுப்புரத்தில் இருக்கலாம், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கலாம், இன்னொருத்தர் பார்த்தா சென்னையில் இருக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஆனால் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற பெரிய விஷயத்தினால வந்து அது சரியாக வந்து எங்கேயும் போய் சேர முடியல. ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிசினஸ் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற காரணங்கள் தான் நான் வந்து கழுத்தறுத்தானே செலக்ட் பண்ணி சரி பண்ணலாம்னு நினச்சேன்.
பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கழுத்தர்த்தான் பெட்டை கோழிகள் கிடைக்கல. சரி அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் நானே எடுத்துக்கிறேன் கோழிகளை. ஸோ வந்து எனக்கு ஒரு 5 சேவல் ஒரு 15 பெட்டை கோழி கொடுங்க. சரி ஓகே பெட்டை கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு 5 கழுத்தர்த்தான் பெட்டை கோழி கொடுக்க முடியுமா கேட்டேன். இல்லை 5 கொடுக்க முடியாது, ஒரு 3 பெட்டாக கொடுக்குறேன், ஏன்னா எனக்கும் தேவைப்படுது, எங்கள் பெரிய பெட்டை கோழிகள் இல்லை, எல்லாத்துமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் வரவங்க எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க. ஸோ வந்து ஒரு சேவல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு கோழி கொடுத்தாலும் ஸோ அவங்களே நான் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். கரெக்டாக தான் இருந்தது, உண்மை தான், ஏன்னா அப்போ தான் சேவலும் கொடுக்க முடியும் பெட்டைகளும் கொடுக்க முடியும். ஸோ அந்த காரணம் தான் சரி எனக்கு ஒரு 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கழுத்தர்த்தான் சேவல்கள் ஒரு 20 பெட்டை கோழிகள் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து இருக்குது மொத்தமாக. ஸோ எல்லாமே இப்போ எக்லைங் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு கூண்டு செட்டப்பும் அடித்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த கூண்டு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எக்லைங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோழியை மொத்தமாக அட வச்சு ஸோ அதில் வீடியோ போடணும்னு பார்த்துட்ருக்கேன். கோழி முட்டையிட்டதுலேருந்து ஸோ எப்படி வந்து கோழி புரிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் வரணும், 1 மாதம் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து எல்லாமே நான் வீட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டு வீட்டில் வந்து அந்த கோழிகளை வந்து உற்பத்தி பண்ணி 1 மாதம் வரைக்கும் வீட்டிலேருந்தே, ஏன்னா அந்த கண் பார்வையிலே இருக்கும், இப்போ நான் இல்லை அப்படின்னா அப்பா அப்பா இல்லைன்னா அம்மா அம்மா இல்லைன்னா வந்து பக்கத்தில் இருக்க நண்பர்கள் சகோதரர்கள் யாராவது ஒருத்தரோட கண் பார்வையிலே இருக்கும். ஸோ அப்படி வந்து 1 மாதம் கோழி குஞ்சா உடம்பு வளர்த்துட்டு ஒரு தாய் ஒரு 100 கோழி குஞ்சு, ஒரு தாயில் ஒரு 60 கோழி குஞ்சு, இப்படி மொத்தமாக ஒரு பேட்சாக ஸோ எடுத்துகிட்டு போய் ஃபார்மில் விடலாம். 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஷெட்டுக்குள்ளே வேலிக்குள்ளே விட்டுட்டு வேலியை வந்து லாக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் கொடுத்துட்டோம்னா தண்ணி தேவைக்கு மட்டும் அங்கே இருக்கும், ஃபுல் ஃப்ரீ ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக உணவு வந்து கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம பக்கத்தில் இருக்க யாராவது தம்பிக்கிட்ட இல்லை சகோதரர்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு அந்த தேவையான தீவிரம் கொடுத்துருவாங்க. நான் அதே நாளில் எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் காலையிலேயோ மாலையிலேயோ போயிட்டு அதை பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த ஒரு பிளான் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு மந்த்லி வந்து ஒரு 2 பேட்ச் 15 நாளுக்கு இருக்கிற 14 நாளுக்கு ஒரு பேட்ச் விடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ 3 மாதம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் பெட்ட பேட்சோட தாய்க்குழிகள் வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமா இல்லை புது தாய்க்குழி தேர்ந்திருக்குமா இல்லை ஒரு 2 வருஷம் அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்திரமா அப்படிங்கிறதா ஃபியூச்சரில் வந்து உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது, இதில் இருக்க சேலஞ்சஸ் என்ன, என்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் பண்ண பிளான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. பட் இதுதான் என்னுடைய பிளான், இப்படி தான் கொண்டு போகணும்னு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு கோழி அடவச்சு அடவச்சு எடுத்துகிட்டு போய் விடும்போது நம்ம தாய்க்கோழி எண்ணிக்கையும் குறையும், கோழி குஞ்சுகளை பராமரிப்பும் குறையும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதே சமயத்தில் ஒரு தாய்க்கோழியோட அந்த கோழி குஞ்சுகள் 1 மாதம் வளர்த்து தான் எடுத்து போய் பண்ணையில் விட போகிறோம். ஸோ அதனால ஈஸியாக வளர்றதுக்கு வந்து நல்ல வாய்ப்பாக இருக்கும். சுற்றி வேலி இருக்கு அப்படிங்கிறனால நாயோ கிரிப்பிலையோ இல்லை வந்து காகத்தாலையோ தூக்குற அளவுக்கு இல்லை, அது 1 மாதம் வளர்ந்த கோழி குஞ்சுகள் தான். ஸோ மனிதர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம கேட்டே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் தவிர்க்கப்படும். இதை தாண்டி நோய் இருக்குது. ஸோ நம்ம 1 மாதம் கோழி குஞ்சுகள் எல்லா தேவையான வேக்சினேஷன் மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்து தான் எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். ஒரு முக்கியமான தகவல் வந்து பகிர்ந்து நடத்தேன். அந்த ராஜா அப்படிங்கிற நண்பர் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் முண்டியம்பாக்கம் பகுதியில் வந்து வச்சுட்டு வராரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கழுத்தர்த்தான் கோழிகள் வந்து அதிக அளவில் வந்து விற்பனைக்கு இருக்கு. தேவைப்படுற நண்பர்கள் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சிறுவிடை கோழிகளும் விற்பனைக்கு இருக்கு. சிறுவிடை சேவல்களாக இருக்கட்டும், கழுத்தர்த்தான் சேவல்களாக இருக்கட்டும், சிறுவிடை கோழிகள் பெட்டை கோழிகளாக இருக்கட்டும், இல்லை கழுத்தர்த்தான் பெட்டை கோழிகளாக இருக்கட்டும், 1 நாள் கோழி குஞ்சுகள், 1 மாத கோழி குஞ்சுகள், முட்டைகள் எல்லாமே இயற்கையான முறையில் ஹேட்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் அவருடைய நம்பர் கொடுக்குறேன், அவருக்கு நீங்கள் தரமாக கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சென்னை பகுதியில் ஆவடி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு நண்பர் இருக்காரு, அவர்கிட்டையும் இந்த மாதிரி கோழிகள் விற்பனை கொடுத்து அவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நேம் மென்ஷன் பண்ணி நான் போடுறேன், உங்களுக்கு தேவைன்னா அங்கேருந்து அங்கே வாங்கிக்கோங்க. இல்லை விழுப்புரத்தில் நியர்பையில் இருக்கவங்க இல்லை சென்னையிலேருந்தே போய் பார்க்கணும் அந்த வழியாக போக போகிறேன் அப்படின்றவங்க இதாக இருந்தால் அங்கே போய் பார்த்து நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க.